Greetings to you all. Welcome to class 8 English Bridge Workbook. Worksheet 18 The Mystery of Cyber Friend. Dear children, today we are going to solve worksheet 18 Supplementary The Mystery of Cyber Friend. So, you have studied the lesson. It is really very, very interesting lesson. So, based on that, we are going to solve this worksheet. Shall we start? Okay. First, Roman number. Read the passage and find out the meaning for the underlined words. So, first we have to read the passage and then we have to find out the meaning for the underlined word. Okay, listen carefully. Priya is studying 8th standard. Her uncle presented her a laptop as her birthday gift. She plays games in the laptop in her leisure time. She chats with her school friends through FriendsNet. சம்டைம்ஸ் ஷி நாப்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லேப்டாப் அதாவது புரிஞ்சுது இல்லையா ப்ரியா எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவங்களோட அங்கிள் அவளுக்காக பர்த்டேக்கு ஒரு லேப்டாப் பிரசென்ட் பண்ணுறாங்க அண்ட் ஷீ யூஸ் டு சேட் இன் த லேப்டாப் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேட் பண்ணுறது கேம்ஸ் விளையாடுறது சம்டைம்ஸ் தூங்கிக்கிறான் ஷோ ஓகே நோ எக்ஸசைஸ் ஃபஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் நெட் மீன்ஸ் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் நெட்னால் என்ன இவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப் சர்ச் என்ஜின் வெப்சைட் ஐகான் ஃப்ரெண்ட்ஸ் நெட்னாக்கா அது ஒரு வெப்சைட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் நாப் நாப்னா என்ன ஸோ இப்போ தான் சொன்னேன் அப்படியே தூங்கிக்கிறான்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஸ்லீப் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஸ்லீப்புக்கே கிட்டத்தட்ட டென் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் இருக்குது ஓகே ஸ்லீப் நேப் ஸ்னூஸ் சியஸ்டா அந்த மாதிரி நிறைய வேர்டுக்கு அப்போ நேப்பும் ஒரு ஸ்லீப்போட ஒரு இன்னொரு வேர்டு ஓகே so the words are deep sleep short sleep gaze blinking so short sleep the nap okay second roman number read the passage and answer the following questions okay shall we start again you have to read and write the answers shri lives with her parents and aunt in a small town called katpadi she loves using computer

ஸோ திடீர்னு பார்த்தாக்கா சைத்ரான்னு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க அண்ட் தேர் அபவுட் டு மீட் தட் பர்சன் இன் கட்படி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் பட் த கண்டிஷன் இஸ் is she டு கம் come alone அல்ல கண்டிஷன் என்ன சந்திக்க தானே செய்கிறாங்க தனியாக நோன் ஒரு condition she reveals this to her aunt adha என்ன பண்ணிட்டா அவங்களோட atta kitta சொல்லிட்டா her ஆண்ட் guides her டு மீட் த strange ஃப்ரெண்ட் த நெக்ஸ்ட் டே ஷீ மீட்ஸ் not a ஃப்ரெண்ட் பட் அ மேன் ஹூ பிலாங்ஸ் டு யர் ஃபாதர்ஸ் ஏஜ் குரூப் ஆனால் அங்கே பார்த்தாக்கா ஃப்ரெண்டில் அது ஒரு ஜென்ஸு தட் டூ ஒரு அப்பாவோட ஏஜோட ஒரு மேன் வராங்க எப்படி இருக்கும்ல எஸ் ஷீ ஷ்ரீக்ஸ் அந்த மேன் கெட்ஸ் இன்டூ த ட்ரெயின் அண்ட் டிஸ்அப்பியர்ஸ் அந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு ஆக அந்த பொண்ணு யாரையும் அழிச்சு வந்திருக்குதுன்னு அவர் அப்படியே ஓடிட்டார் ஹீ கெட்ஸ் இன்டூ த ட்ரெயின் விடுவங்களா நம்மளால் என்ன பண்ணோம் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி ட்ராப் பண்ணிட்டாங்க கரெக்டாக எங்கே போயிட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க தென் தே ஃபைல்டு கம்ப்ளைண்ட் வித் த போலீஸ் லேட்டர் த சைபர் கிரைம் ஆஃபீஸர் கோஸ் த்ரூ ஸ்ரீஸ் கம்ப்யூட்டர் அண்ட் வித் இன் ஆர்ஸ் ஃபைன்ஸ் த மேன் ஹூ சாய்த்ரா ஷீ டெல்ஸ் யர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் யுவர் ஸ்கேர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹர் சைபர் ஃப்ரெண்ட் ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஸ்டில்லாம் சொல்கிறா இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இது ஒரு கேர்ள் ஐகான் அதாவது டிபி வச்சுட்டு அது ஒரு ஜென்ஸாக்கும் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தெரியாத ஆள்களோட பழக்கம் வச்சு ஓகே பி சேஃப் வைல் யுவர் ஆன்லைன் பி ஃப்ரங்க் டு யுவர் எல்டர்ஸ் இஃப் யூ ஃபீல் இன்செக்யூர் டயல் ஒன் ஜீரோ நைன் எயிட் டோன்ட் ஷேர் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா பி சேஃப் வைல் யுவர் ஆன்லைன் ஆன்லைனில் இருக்கும்போது மேபி ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது அப்போது ஏதாவது தப்பானது வந்துன்னாக்கா வி ஷுட் பி வெரி காஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் ஏதாவது இது வரலாம் அது டு வெரி காஷியஸ் வேணான்னு விட்டுருணும் பி ஃப்ராங்க் டு தி எல்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் சீக்ரெட் இல்லாமல் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அண்ட் மோர்ஓவர் இஃப் யூ ஃபீல் இன்செக்யூர் ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும்போது டு நாட் ஃபெயில் டு டயல் ஒன் ஜீரோ நைன் எயிட் டால் ஃப்ரீ நம்பர் டு நாட் ஷேர் யூர் பர்சனல் டீட்டெயில்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டு ஐடி இது எல்லாமே ஸ்ட்ரெய்ஜர் தெரியாத நபர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஓகே கொஸ்டின் நம்பர் த்ரீ வாட் ட் ஸ்ரீ டூ வென் ஹர் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அன்னோன் பர்சன் வந்து நம்ம கட்பாடி ஜங்ஷன்ல சந்திக்கலாமான்னு சொல்லும்போது ஓகே ஆக்சுவலாக ஸ்ரீ டு மீட் த அண்ட் ஆல்சோ ஹர் ஆண்ட் அபவுட் இட் அந்த ஆள் கிட்ட நம்ம சந்திக்கலாமே கட்பாட்டி ஜங்ஷன்ல சொல்லிவிட்டு அதை அப்படி என்ன பண்ணிட்ட நல்ல பண்ணட்டும் இந்த ஆண்ட்டு கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க காட்பாடி ஜங்ஷனில் தனியாக வர சொல்லியிருக்காங்கன்னு அதுக்கப்புறமா த இவன் ஜன் ஆல் ரைட் அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுது ஓகே இவங்க கேர்ளே கிடையாது பாய்ன்னு ஓகே ஃபோர்த் கொஷின் சொல்கிறேன் ஹவு டிட் ஸ்ரீ கம் அவுட் ஆஃப் ஹர் ப்ராப்ளம் சரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு எப்படி ஆக்கும் அந்த பொண்ணு இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வராங்க ஸ்ரீஸ் ஃபேமிலி ஃபைல்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் About this man who disguised himself as Chaitra. Okay, they complained as a cyber crime officer and they came to Shri's house and they saw the computer, and within us they found out who that man was who pretended to be Chaitra. Okay. Fifth question: How will you guide your friends when she says that she has a cyber friend? ஓகே உங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படியாக்கும் நீங்கள் வழி நடத்துவீங்க கைட் பண்ணுவீங்க ஐ வில் கைட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு பி வெரி காஷியஸ் வைல் பிஃப்ரெண்டிங் எனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் ஆன்லைன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஐ வில் கைட் தம் ப்ராப்பர்லி தப்பெல்லாம் செய்யக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சரியா ஓகே சொல்கிறேன் மூவிங் ஆன் டு சிக்ஸ்த் கொஸ்டின் இஃப் யூ வேர் இன் ஸ்ரீயஸ் பொசிஷன் ஹூம் யூ வுட் ஷேர் யுவர் தாட்ஸ் சரி நீங்கள் உங்களோட பொசிஷன் ஸ்ரீ மாதிரி இருக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க ஆன்லைனில் அண்ட் சைத்திரன்னு ஒரு பொண்ணு டிபியில் அழகாக இருக்குது அண்ட் வாட் வில் யூ டூ அந்த பொண்ணு நம்ம காட்பாடி ஜங்ஷனில் சந்திக்கலாமான்னு கேட்குது ஓகேயும் சொல்லியாச்சு ஹவ் வில் யூ டேக்கிள் திஸ் ப்ராப்ளம் ஓகே ஐ இல் ஜஸ்ட் ரைட் சம்திங் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஆன்சர் இஃப் ஐ வேர் இன் ஸ்ரீஸ் பொசிஷன் ஐ வுட் share my problems with my teachers and my elders they will surely guide me what is right and what is wrong what is good and what is bad they will definitely seek a right solution by complaining the cyber crime and i will easily come out of the problem okay children fine moving on to third roman number seventh question rearrange the jumble sentences and write them in a coherent order so here there are some sentences they are not arranged in order jumbled up there we have to arrange it in order okay i'll just read now then we can arrange it sneha receives a friend request from an unknown person sneha often chats with her friends in the internet ஸ்னேகா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கிடைக்கிது அப்புறமா சேட்டிங் நடக்குது ஷீ ரிவீல்ஸ் இட் டு ஹர் ஃப்ரெண்ட் ரம்யா ரம்யா அட்வைஸஸ் ஹர் டு கால் த சைல்ட் ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் தட் பர்சன் டேக்ஸ் ஹர் டு ஷேர் ஹர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வித் ஹிம் ஸோ இது ஜம்பிள்டாக இருக்குது விச் இஸ் த ரைட் ஒன் வில் சி ஸ்னேஹா ஆஃப் அண்ட் சாட்ஸ் வித் இவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த இன்டர்நெட் செகண்ட் ஒன் ஸ்னேஹா ரிசீவ்ஸ் எ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அண்ட் அன் நோன் பர்சன் third one, that person asks her to share her personal information with him. next one, she reveals it to her friend Ramya. next one, Ramya advises her to call the child helpline number 1098. okay, ஜீரோ நைன் எயிட் ஓகே அதாவது ஒரு ஸ்னேஹாக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது சாட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுது ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்குறாங்க ஸோ இவன் என்ன பண்றா ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எய்ட்டு பண்ணுங்கிறாங்க சரியா அதுதான் ஆர்டர் ஓகே மூவிங் ஆன் டு ஃபோர்த் ரோம நம்பர் எயிட் கொஸ்டின் ரைட் ஃபியூ சென்டென்சஸ் அபவுட் சைபர் சேஃப்டி யூஸிங் தி கிவன் க்ளூஸ் சைபர் சேஃப்டி பற்றி எழுதணும் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் திங்க் பிஃபோர் யூ போஸ்ட் கீப் யுவர் செட்டிங் ப்ரைவேட் சர்ஃபிங் சேவ் சைட்ஸ் ஷேரிங் இமெயில் ஐடி டோன்ட் ஷேர் யுவர் பாஸ்வேர்டு ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் தன்னை பற்றி எதுவும் பண்ணக்கூடாது திங்க் பிஃபோர் யூ போஸ்ட் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்கோங்க ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணப்புறமா அதை ஒன்றும் செய்ய முடியாது தென் மூரோவா கீப் யூர் செட்டிங் ப்ரைவேட் ப்ரைவேட்டை வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிபி எல்லாரும் பார்க்கணுமா இல்லை உங்கள் சேவ்ட் நம்பர் மட்டும் பார்க்கணுமா அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ தட் ஆனால் யூ அன் டீல் டீட்டெயில் சர்ஃபிங் சேஃப் சைட்ஸ் சேஃபாக இருக்கிற சைட் மட்டும் ப்ரவுஸ் பண்ணுங்கள் ஓகே தேவையில்லாமல் அன்வான்டாக ஏதாவது ஒரு சைட்டில் போனாக்கா அப்புறம் திரும்ப திரும்ப அது வரும் தென் யூ காட் ஸ்டாப் இட் அது இட்ஸ் இ ரியலி அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஓகே ஷேரிங் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இட் இஸ் நாட் வெரி சேஃப் ஓகே வி ஸ்டார்ட் ஒன் ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ப்ரௌசிங் இன் த வெப்சைட் Never reveal any personal information in the social media. We should keep the setting private so that everyone cannot see that. Be very careful while surfing sites. Surf only safe sites and always keep the settings in private. And never we should share the email ID, passwords, and other things. Okay, children. Moving on to fifth Roman number, ninth question. Develop the following hints into a paragraph and give a suitable title for it. So here you have hints developing. Hints you can write on your own in a big manner. Okay. Jaya, eighth standard, government high school, inaugurate, cyber safety club, invited, superintendent of police, cyber crime branch, chief guest, headmaster, welcomes, chief guest, gatherings.

Studying in Government High School. School inaugurated Cyber Safety Club on 28th May. They invited the Superintendent Police from Cyber Crime Branch as the chief guest. The HM welcomed the chief guest and the gathering. The chief guest gave an awareness. And many new information regarding cyber safety and security. He created a momentum in the school related to cyber safety. The club secretary proposed out of thanks, and the function came to an end by singing the national anthem. It's clear children. So either you can write your own thing. All right, Okay, moving on to sixth Roman number tenth question. Write a paragraph with proper beginning. மிடில் அண்ட் எண்ட் பை யூஸிங் த கிவன் க்ளூஸ் ஸோ இந்த கிவன் க்ளூஸ் வச்சு யூ ஹேவ் டு ரைட் எ குட் பேராகிராஃப் ஃபாலோ ரூல்ஸ் செட் பை எ பேரண்ட்ஸ் ரிப்போர்ட் எனி ஹராஸ்மெண்ட் பிளாக் அண்ட் ரிப்போர்ட் என்ஷோர் சேஃப்டி சீக் ஹெல்ப் ஒன் ஜீரோ நைன் எயிட் பி அ ரெஸ்பான்சிபிள் ஆன்லைன் சிட்டிசன் ஓகே ஸோ இது இம்பார்ட்டன்ட் லெசன் சில்ட்ரன் நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் படிங்க and do not miss to watch the explanation videos you will understand better shall we start given clues which we have to write a paragraph one has to follow the rules set by our parents because no parent will tell any wrong for their child in case if any child faces any sort of bullying or harassment in any form the child should not hesitate டு ரிப்போர்ட் த இஷ்யூ டு த பேரண்ட்ஸ் அதாவது ஒரு குழந்த பேரண்ட்ஸ் சொல்லு கேட்டு நடக்கணும் இன் கேஸ் ஆஃப் எனி புல்லிங் அதாவது வளரக்கூடிய பருவத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் அதை ஏதாவது ஒரு வித்தியாசமாக அதை குட் டச் பேட் டச்லாம் படிச்சுருப்பீங்க இல்லையா இன் கேஸ் ஆஃப் எனி சார்ட் ஆஃப் திங் அது என்ன பண்ணக்கூடாது மாரிச்சு வைக்கக்கூடாது ஒழிச்சு வைக்கக்கூடாது டோண்ட் ஹெசிடேட் அது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்க வேணாம்

திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு ஃபஸ்ட்டு பிளாக் த யூசர் அண்ட் ரிப்போர்ட் இட் பிகாஸ் சேஃப்டி இஸ் அ மஸ்ட் வீ ஹாவ் டு நிப் இட் இன் த பட் எந்த ஒரு பிரச்சனையும் பிகினிங்லேயே கிள்ளி போட்டுடணும் அது பெருசாக வளரவிட்டு அதுக்கு ஒரு பிளாக்மெயில் பண்ணிய வரைக்கும் இருக்கக்கூடாது வி கேன் ஆல்வேஸ் சீக் ஹெல்ப் லைன் ஒன் ஜீரோ நைன் எயிட் அதையும் தாண்டி போகும்போது டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தே ஆர் ஆல்சோ ரெடி டு ஹெல்ப் சில்ட்ரன் Always act as a responsible online citizen. Never share secrets, passwords, personal things, email ID, and such things to any strangers, especially online and social media. So, I hope you all understood, children. You can do it in a different manner.